एकैश्वर्यस्थितोऽपि प्रणतबहुफले यस्वयं कृत्तिवासाः कान्तासम्मिश्रदेहोऽप्यविषयमनसां यः पुरस्ताद्यतीनाम् अष्टाभिर्यस्य कृत्स्नं जगदपि तनुभिः बिभ्रतो नाभिमानः सन्मार्गालोकनाय व्यपनयतु स्वः तामसीं वृत्तिमीशः। अर्थं सप्रतिबन्धं प्रभुरधिगन्तुं सहायमानेव दृश्यं तमसि न पश्यति दीपेन विना सचक्षुरपि। இதோட இதுக்கப்புறம் அந்த அலமலம் பஹுவிகத்யாலேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ ராஜா வந்து விதூஷகன்ட்ட ஒரு உபாயம் நீ கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்கான். அதை வந்து காலங்கார்த்தால் எழுந்து யோசிச்சு வந்திருக்கான் விதூஷகன். பிரயோக சித்தியும் பிரிச்ச அப்படின்னுட்டு அவன் காதில், ராஜாவனுடைய காதில் விதூஷகன் வந்து இந்த மாதிரி நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே சாது வயசிய நிபுணம் உபக்ராந்தம். நல்ல ஆரம்பம், ஆரம்பம் நன்னா இருந்ததுன்னா முடிவும் நன்னா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அதனால நிபுணம் உபக்ராந்தம் ஆரப்தம் இதானீம் துரதிகம சித்தௌ அபி அஸ்மின் ஆரம்பே வயம் ஆசம்சாமகே. எனக்கு ஒரு ஹோப்பு கொடுத்துருக்க நீ, நல்ல ஒரு முடிவு ஏற்படும் இதுல. ஏன்னா இதை வந்து அடையறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. தாரிணி வந்து அப்படி மாளவிகாவை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷன் இந்த ஸ்லோகம். சஹாயவானேவ பிரபு அர்த்தம் அதிகந்தும் சப்ரதிபந்தம். ஒரு விக்னத்தோட இருக்கக்கூடிய விஷயத்த வந்து அவன் அடையணும்னு பார்த்தான்னா கூட ஹெல்ப் அவனுக்கு ரொம்ப தேவை. ஹெல்ப் இருந்தாதான் பிரபு சாமர்த்தியசாலியா இருக்க முடியும். எப்படின்னா தீபேன வினா சசக்ஷுரபி. கண்ணு நன்னா ஃபங்க்ஷனிங்கா இருக்கலாம், ஆனா இருட்டுல பார்க்க முடியாது. எதை வச்சுட்டு பார்க்கணும், தீபேன வினா திரஷ்டும் ந சக்யதே, பார்க்க முடியாது. அதுபோல இதுக்கு வந்து வியதிகரண திருஷ்டாந்தம்னு பேரு. ஸோ திருஷ்டாந்தம் சொல்றச்சே நம்ம வந்து கம்பேர் பண்றச்சே பாசிட்டிவா இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை பாசிட்டிவாவே நம்ம வந்து கம்பேர் பண்ணி சொன்னோம்னா அதுக்கு வந்து சாதாரணமா வந்து அன்வய திருஷ்டாந்தம்னு பேரு. இதுக்கு வந்து வியதிரேக திருஷ்டாந்தம், சாரி வியதிரேக திருஷ்டாந்தம்ங்கிறது நம்ம வந்து நெகட்டிவா சொல்றோம். எக்ஸாம்பிள் இங்க வந்து பார்க்க முடியாது, அங்க சகாயவானேவ பிரபுன்னு சொல்றோம், தீபேன வினா ந பஷ்யதி, தீபம் இல்லாமல் பார்க்க முடியாதுன்னுட்டு அதுக்கு வியதிரேக திருஷ்டாந்தம்னு பேரு. நேபத்தியே ராஜா அலைந்து இல்லையா இது பாக்கர் நேபத்தியே. நேபத்தியே அலம் அலம் பகு பகு விகத்ய விகத்ய ராங்யஹ சமக்ஷம் ஏவ எனக்கு அந்த பிரிண்ட் எல்லாம் சரியா இல்ல ஓ ஓகே. நான் ஆவையோ அதரோத்தர வியக்திஹி பவிஷ்யதி. வேற ஓகேயா? யாராவது படிக்க சொல்லுங்க நான் அதுக்குள்ள வேணா ஆன்லைன்ல ஓபன் பண்ணிக்கிறேன். சரி ஓகே படிங்கோ. இந்த லைன் இது பண்ணிடுறேன். ஸோ நேபத்தியே அங்க இதுல வந்து உடனே கேக்குறது, ஏன்னா இவன் ஆரம்பிச்சதுனுடைய எஃபெக்ட் அங்க தெரியணுமோ இல்லையோ. ஹரதத்தனும் கணதாசனும் வந்து சேர்ந்து அங்க சண்டை போடுறதுனுடைய சத்தம் கேக்குறது நேபத்தியே. நேபத்தியம்ங்கிறது ரெண்டு அர்த்தம், ஒன்று வந்து கிரீன் ரூம்னு ஒரு அர்த்தம், கர்டன் ஒரு அர்த்தம் இருக்கு. ஸோ கர்டனுக்கு பின்னாடியிலேருந்து இந்த சத்தம் வருது. அலமலம் பஹுவிகத்ய, போரும் ரொம்ப தற்புகழ்ச்சி ஜாஸ்தியா இருக்கு. பின்னாடியிலேருந்து வர்ற சத்தம் இது, ராஜாவோ விதூஷகனோ பேசுறது இல்லை. போரும் அலமலம் பஹுவிகத்ய, ரொம்ப தற்புகழ்ச்சி. விகத்தியங்கிறச்சே தன்னை பத்தியே ரொம்ப ஜாஸ்தி பேசுறது. இந்த மாதிரி ரொம்ப தற்புகழ்ச்சி ஜாஸ்தியா இருக்கு. போரும் ராஜ்யா சமக்ஷமேவ, ராஜாவுக்கு முன்னாடியே ஆவையோகோ நம்ம ரெண்டு பேருனுடைய அதர உத்தர, அதரன அனுத்தமம், உத்தரன உத்தமம், யார் உத்தமத்துவம் அதரத்துவம், யார் வசதி யார் குறைச்சல் அப்படிங்கிற வியக்திகி, அது வந்து கிளியரா போயிடும், ஸ்பஷ்டமா தெரிஞ்சிடும் ராஜாவுக்கு முன்னாடி. இப்போ நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப இப்படி வந்து தற்புகழ்ச்சி போறோம் அப்படின்னுட்டு ஒருத்தர் சொல்லிண்டு அங்க வரா. நீங்க படிக்கிறீங்களா? ராஜா ராஜா ஆகர்ண்ய சகே த்வத் சுநீதி பாதபஸ்ய புஷ்பம் உத்பின்னம். ஆகர்ண்ய கேட்டுட்டு இப்ப இந்த ஆகர்ண்யங்கிறச்சே காது கொடுத்து கேட்குற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணணும், அதுக்காக தான் அது வந்து பிராக்கெட்ல போட்டிருக்கு. ஸோ ஆகர்ண்ய ஹே சகே, விதூஷகன்ட்ட சொல்றான், வரு த்வன் சுநீதி பாதபஸ்ய புஷ்பம் உத்பின்னம். நீ ஒரு நல்ல நீதி ஒரு ஒரு உபாயம் பண்ணியோ இல்லையோ, அந்த உபாயம்ங்கிறது ஒரு பாதபம் ஒரு விருட்சம் மாதிரி. விருட்சம்னு அதோட கம்பேர் பண்றச்சே முதல்ல புஷ்பம், அதுக்கப்புறம் தான் பலன். ஸோ அதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்போ நம்ம பார்த்துடுறோம்.
அப்படிங்கிறான். ஸோ புஷ்பம் உத்பின்னம் ஒரு பூ வந்திருக்கு பாரு விதூஷகா. விதூஷகா ஏவமிவ இல்ல இல்ல பலம் பலம் அப்பி பிரபஞ்சத்தை அச்சிரேன, அந்த இது வந்து டிஃப்ரெண்டா இருக்கு உங்களுக்கு. இங்க வெர்ஷன் வேற மாதிரி இருக்கு. ஸோ நம்பர் போட்டிருக்கோம். யூஸ்வலி அந்த பிராகிருதத்துக்கு வந்து மேலே வெறும் பிராகிருதம் இருந்ததுன்னா கீழே வந்து 1-2 போட்டிருக்கோம். அதுலயும் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த 1-2 இருக்கும், அதை பேஸ் பண்ணி படிக்கணும். பலமபி அச்சிரேண திரக்ஷசி. பலமபி புஷ்பம் உத்பின்னம் இப்போ, பலமபி அச்சிரேண திரக்ஷசி, அதனுடைய ரிசல்ட்டையும் நீ இப்ப சீக்கிரம் பாத்துற போற, கவலைப்படாத, பொறுமையா இருங்கிறதுக்கு சொல்றான். கஞ்சுகி, கஞ்சுகிங்கிறது ஒரு சேம்பர்லேன், அதாவது ஜென்ரலி வந்து இந்த ஓல்ட் ஆர்மியில வந்து கொஞ்சம் சேனையில இருக்கிறவாள்ல வயசானவாள அந்தப்புரத்துக்கு காவல்காரர்களா போடுவா, அது வந்து கஞ்சுகி ஜென்ரலி. இல்ல ஒரு ஒரு வயசான பர்சன் இது ஒரு அத்தாரிட்டி பொசிஷன்ல அந்தப்புரத்தை பாதுகாக்கிறவனா இருப்பான், அது கஞ்சுகி. கஞ்சுகி தேவ அமாத்திய விஜ்ஞாபதி அனுஷ்டிதா பிரபோஹோ ஆக்ய இதி ஏதோ புனஹ ஹரதத்த கணதாசௌ. ஸ்லோகத்தையும் படிச்சிருக்கோம். உபௌ அபிநய ஆச்சாரியௌ பரஸ்பர ஜயேஷினௌ ஜயேஷினௌ த்வாம் த்ரஷ்டமுத்யதௌ சாட்சாத் பாவாவிவ ஷரீரினௌ. கஞ்சுகி வந்து இன்ஃபார்ம் பண்றா, தேவ அமத்தியா விஜாபயதி, இதுக்கு முன்னாடி அங்க மந்திரி வந்து இந்த லெட்டரை படிச்சுட்டு அவர் திருப்பி போனாரோ இல்லையோ, அவனுக்கு ஆக்ஞை பண்ணது என்ன, நீ போய் சேனையை ரெடி பண்ணுன்னுட்டு வீரசேனன்ட்ட சொல்லு. வீரசேனன் தானே தாரிணியோட தம்பி. ஸோ அவன்கிட்ட நீ வந்து சொல்லுன்னு சொல்லி சொன்னத அனுஷ்டிதா விஜாபயத்தின்னு மாத்திக்கோங்கோ, விஜாபத்தின் இருக்கு. அமத்தியா விஜாபயதி, மந்திரி சொல்றார் தெரிவிக்கிறார், பிரபோஹோ ஆக்ஞா அனுஷ்டிதா இது, ராஜாவினுடைய ஆணையானது நிறைவேற்றப்பட்டது என்று மந்திரி தெரிவிக்கிறார். ஏதோ புனகா, ஏன்னா அந்த சத்தம் கேட்டாலும் இல்லையோ, அந்த சத்தத்தை பத்தி இவன் தெரிவிக்கணும் இப்ப கஞ்சுகி. சோ ஏதோ புனகா ஹரதத்த கணதாசோ அப்படின்னுட்டு ஸ்லோகம். தோ இந்த ஹரதத்தன் கணதாசன், ஹரதத்தன்கிறது ராஜாவுக்கு வேண்டப்பட்டவன், இராவதிக்கு டீச்சர், கணதாசன்கிறது தாரிணிக்கு வேண்டப்பட்டவர், மாளவிகாக்கு டீச்சர், ரைட்டா? சோ உபௌ அபிநய ஆச்சாரியோ பரஸ்பர ஜெயேஷினோ துவாம் திரஷ்டு முத்தியதோ. இப்ப என்ன, ரெண்டு பேரும், ரெண்டு பேருமே அபிநயத்தை சொல்லி கொடுக்கிறவா ஆச்சாரியா, பரஸ்பர ஜெயேஷினோ, பரஸ்பரம் ஒருத்தருக்கொருத்தர் ஜெயிக்கணும், ஒருத்தரை இன்னொருத்தர் வெல்ல வேண்டும் என்ற ஆசையை கொண்டவர். சோ ஜயம் ஜயம் இச்சந்தி இது ஜெயேஷி. ஸோ பரஸ்பர ஜெயேஷினோ, ரெண்டு பேரும் வின் பண்ணோம்னு ஆசைப்படுறா. துவாம் திரஷ்டும் உத்தியதா, அதுக்கு ஒன்ன பார்க்கணும்னு வந்திருக்கா, ஒன்ன பார்ப்பதற்காக உத்தியதோ கிளம்பி வந்திருக்கா, ரெடியா இருக்கா. எப்படி இருக்கான்னா, இது காளிதாசனுக்கு ஒரு ரொம்ப ஃபேவரட் வே ஆஃப் எக்ஸ்பிரஷன். காளிதாசன் மாத்திரம் பௌபூதிக்கும் இதே மாதிரி தான் அவர் சொல்லுவார், பாவவிவ ஷரீரினம். அப்படியே இந்த நாட்டியத்தினுடைய பாவம்ங்கிறது சித்தத்துல இருக்கக்கூடிய விஷயத்த அங்க சேஷ்டானால வெளிப்படுத்துகிறது, வெளிப்படுத்துறதுங்கிறது பாவகா. அது மனசுக்குள்ளேயே இருந்தா யாருக்கும் வெளில தெரிய போறது இல்லை, அதை வெளியில காண்பிக்கிறச்சே தான் அது பாவம்ங்கிற ஸ்டேட்டஸ் இருக்கும். வெறும்னா எனக்கு மனசுக்குள்ள இருக்கிறச்சே அது வெறும் ஸ்தாயி பாவம் தான். ஸ்தாயி அப்படின்னா நின்றுண்டே இருக்கு மனசுல, அது வெளியில தெரியறதுங்கிறது எப்படின்னா அதுதான் பாவகா. பல விதமான பாவங்கள், அனுபாவகான் இருக்கு, சாத்விக பாவகான் இருக்கு, இதெல்லாம் நாட்டியசாஸ்திரம் படிக்கிறச்சே தெரியும். அப்போ நாட்டியசாஸ்திரம் படிச்ச இந்த ரெண்டு அபிநய ஆச்சாரியவும் சாட்சாத்து பாவம் வந்து அப்படியே உருவெடுத்து வந்து முன்னாடி நின்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்க. பாவோ இவ ஷரீரினோ, சாட்சாத் பாவோ இவ ஷரீரினோ. இந்த இதுல சொல்லுவார் குமாரசம்பத்துல, உங்களுக்கு எல்லாம் இப்ப இதுல இல்லைன்னு நினைக்கிறேன், அபிஜ்ஞால அபிஜ்ஞால நீங்க ரகுவம்சம்னு படிக்கிறேன், முன்னாடிலாம் நாங்க வந்து அதை படிச்சோம். அஞ்சாவது சர்க்கத்துல வந்து சரீரபத்த பிரதமாசிரமோ யதார்னுட்டு சிவனுக்கு டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவார். சிவன் வந்து ஒரு பிரம்மச்சாரி வேஷத்தை போட்டுட்டு பார்வதிய பாக்குறதுக்கு வர, பார்வதி தபஸ் பண்ணிட்டு இருக்கா, அவளை வந்து இந்த தபஸ் நீ பண்ணாதேன்னுட்டு சும்மா டெஸ்ட் பண்றதுக்காக வரைச்சே நல்ல ஒரு பிரம்மச்சாரி வேஷத்தை போட்டுட்டு வரார். அதா ஆஜினா ஆஷாடதர பிரகல்பவாக்குன்னுட்டு வர்றச்சே
சரீரபத்த பிரதமாசிரமோ யதாம் முதல் ஆசிரமமான அந்த பிரம்மச்சரிய ஆசிரமமும் ஆசிரமம் ஒரு உருவெடுத்து வந்து முன்னாடி நின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தார்னு. அது ஒரு பர்சானிஃபிகேஷன் ஆஃப் இட். அதையும் இங்கேயும் யூஸ் பண்றார், பாவோ இவ ஷரீரினோ, ஷரீரினோ பாவோ இவ, பர்சானிஃபிகேஷன் ஆஃப் அந்த இமோஷன். பாவம் மனசுல இருக்கக்கூடியது அங்க சேஷ்டாவனால வெளியே தெரியற அந்த பாவம் அப்படியே வந்து உருவெடுத்து நிக்கிற மாதிரி இருக்கு. இந்த ரெண்டு நாட்டியாச்சாரியர்கள் சரியா ராஜா ராஜா பிரவேசய உள்ள அழைச்சின்னு வர சொல்லு, உள்ள காண்டி. கஞ்சுகி எத் ஆக்ஞாபயதி தேவஹ இதி நிஷ்க்ரம்ய தாப்யாம் சஹ பிரவிஷ்டஹ இதஹ இதஹ பவந்தோ. சோ என்ன ஆன பண்றேளோ அப்படினு சொல்லி அவன் வெள்ள போய் அவ ரெண்டு பேரியும் ஐஷன் வர, இத இதஹ பவந்தோங்கிறது நிறைய டிராமால பாப்போம். ஏதோ இந்த பக்கம் இப்படி வாங்கோ இப்படி வாங்கோ அப்படின்னுட்டு வழி காண்பிக்கிறதுன்னு அதெல்லாம் ஒரு ஒரு ஸ்டைல்னு எடுத்துக்கணும். அந்த காலத்து ஒரு ஆர் ராஜா மாளிகையினுடைய ஒரு பரிபாடி அது சரியா. கணதாசக ராஜா நம் விலோக்கிய அஹோ துரா துராசதோ ராஜமஹிமா நச்ச ந பரிச்சிதோ ந ச அபி ஆரப்யஹ அரம்யஹ அரம்யஹ சகிதம் உபைமி ததாபி பார்ஷ்வமஸ்ய சலிலனி சலில நிதிரிவ சலில நிதிரிவ பிரதிக்ஷணம் மே பவதி ச ஏவ நவோ நவ அயம் அக்ஷ்ணோ. இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டேட்மெண்ட். கணதாசன் வந்து ராஜாவை பார்த்த உடனே சொல்றது, அஹோ துராசதா ராஜமஹிமா. துராசதா ஒரு அப்ரோச் பண்ண முடியாத இருக்கு இந்த ராஜமஹிமாங்கிறது, இந்த கிரேட்னஸ் ஆஃப் தட் ராஜா இருக்கே அது என்னங்கிறது ஜஸ்டிஃபை பண்றதுக்கு ஸ்லோகம். நச்ச ந பரிச்சிதோ நச்சாபி அரம்யஹான் இருக்கு, அகம்யஹாங்கிறதுக்கு மாத்திக்கோங்கோ, தெர் இஸ் அனதர் ரீடிங். அதுல அகம்யஹா வந்து பெட்டர் ரீடிங் சரியா. அஹோ துராசதோ ராஜமஹிமா, இந்த ராஜாவினுடைய மகிமைங்கிறது துக்கேன ஆசத்தியத்தே கிட்ட நெருங்கிறது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நெருங்கணும். தெரியும்னும் இல்லை, தெரியும் நன்னா தெரியும் இவரை, நச்ச ந பரிச்சிதா தெரியாதுன்னும் இல்லை, ஆனா அதே சமயத்துல அகம்யஹா நச்ச அவர்கிட்டையும் நெருங்க முடியல என்னால. கிட்டக்க போறதுன்னா சகிதம் உபயமி ததாபி பார்ஷம் அஸ்ய, அவர்கிட்ட நெருங்கிறதுக்கே ராஜா கிட்ட நெருங்கிறதுக்கே சகிதம் உபயமி. ப்ரொஃபஸர் சொல்லுவார் இத இந்த ஸ்லோகம் வந்து எப்படின்னா பெரியவாழ்கிட்ட எப்படி அணுகணுமோ இதுதான். அது என்னமோ நம்ம வந்து தினம் தினம் பெரியவாளை பார்த்துட்டு இருக்கோம், பெரிய பெரியவர் பத்தி சொல்லுவார் ப்ரொஃபஸர், தினம் தினம் பார்த்துட்டு இருக்கோமே ரொம்ப பரிச்சயம் நமக்கு அப்படின்னுட்டு நினைச்சுட்டு ஏதோ அசட்டு பிசிட்டுன்னு பேசிட முடியாது, சடார்னு ஒரு இது வந்துடும், ஒரு பயம் வந்துடும் நமக்கு. எப்போ கூப்பிட்டாலும் நம்ம அப்படியே சுவாமியெல்லாம் வேண்டிட்டு தான் உள்ள போகணும் வர்றார். அழகா அதுக்கு நஜனா பரிச்சிதா ஒரு ராஜா, ஏன்னா அந்த பர்சனாலிட்டி அவனை பார்த்த மாத்திரத்துல நமக்கு வந்து ஒரு அந்த அந்த ராஜாவனுடைய கிரேட்னஸ் அப்படி இருக்கு, ஒரு அன்அப்ரோச்சபிளா இருக்கும், அதே சமயத்துல அப்ரோச்சபிலிட்டியும் இருக்கும். அது எப்படி அந்த டைலமாவை நம்ம வந்து இது பண்றது, நச்ச ந பரிச்சிதா ந பரிச்சிதா இதி ந, அவரை தெரியாது அறிமுகம் இல்லை என்பதும் இல்லை, நச்சாபி அகம்யஹா அகம்யஹா கிட்டக்கு அப்ரோச் பண்ண முடியாதுன்னும் இல்லை, ஆனாலும் ததாபி அஸ்ய பார்ஷ்வம் இவர் பக்கத்துல சகிதம் உபயமி சபயம் உபயமி, அதாவது கொஞ்சம் ஒரு 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 அயோட்டா ஆஃப் ஃபியர் இருந்துட்டே இருக்கு. அது வந்து நம்ம ஏதாவது தப்பு பண்ணிடுவோமோ, அவர் வந்து கோணல் அவருக்கு வந்து கோபம் அடையிற மாதிரி நம்ம ஏதாவது நடந்துட போறோமோங்கிற ஒரு ஐயம், வேற ஒன்றும் இல்லை, அதில் ஒரு ஒரு அச்சம் இருக்கும். நாட் இது அது என்ன சொல்றது இங்கிலீஷ்ல எனக்கு அது சரியா வரல, ஒரு ஃபியர் எனக்கு இல்ல, அந்த சக்கித்தம்மங்கிறச்சு ரொம்ப பயம்னு அப்படியே பயந்த மாதிரி இல்ல, ஹெசிடேஷன். ஆமா ஒரு ஒரு ஹெசிடேஷன் இஸ் எ பெட்டர் வேர்ட். ஆமா கான்ஃபிடன்ஸ் இல்ல போகிறதுக்கு அப்ரோச் பண்றதுக்கு. சலில நிதிரிவ பிரதிக்ஷணம் மே பவதி சயேவ நவநவஹா அயம் அக்ஷ்ணோஹோ, அக்ஷ்ணோஹோ அயம்
சயேவ அதே ராஜாவை தான் நான் தினம் தினம் பார்த்துட்டு இருக்கேன், தினம் தினம் அவர்கிட்ட பழகிட்டு இருக்கேன், தினம் தினம் அவர்கிட்ட போய் பேசிட்டு இருக்கேன். ஆனாலும் நவனைவ நவ நவ இவ பவதி, புதுசு புதுசா இருக்கிற மாதிரி இருக்கு அவரை பார்க்கறச்ச. என்னமோ தினம் தினம் புதுசா ஆரம்பிக்கிற மாதிரி, ஃப்ரம் ஸ்கிராச் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு அவர்கிட்ட. எது போலன்னா சலில நிதிஹி இவ பிரதிக்ஷணம் மே சஹா நவஹா நவஹா இவ பாதி. சஹா அயம், சஹா அயம் கர்ச்சு இதுவரைக்கும் பழகின அவர், சஹா முன்னாடி எனக்கு இதுவரைக்கும் பரிச்சிதமான அதே ராஜா பர்சன், அயம் இப்போ எதிர்க்க உக்காந்துட்டு இருக்கிற இந்த சிம்மாசனத்துல உக்காந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராஜாவானவர், மே அக்ஷ்ணோஹோ மம நயனையோஹோ என் கண்களுக்கு சலிலநிதிஹி இவ ஜலத்தினுடைய, சலிலநிதிஹினா சமுத்திரம், சமுத்திரத்தை போல் நவஹா நவஹா பவதி பிரதிக்ஷணம் நவஹா நவஹா பவதி, ஒவ்வொரு க்ஷணமும் புதுசா புதுசா இருக்கார். அப்போ அந்த சமுத்திரம் வந்து எத்தனை தரம் தான் நம்ம பார்த்துருந்தாலும், லைஃப்ல தினம் நின்று பார்த்துருந்தாலும், என்னமோ இன்னைக்கு சமுத்திரம் நமக்கு வந்து புதுசா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதே சமுத்திரம் தான், அப்ரோச் பண்றச்சே நம்ம பயத்தோட தான் அப்ரோச் பண்ணுவோம். எங்கேயாவது அதை அடிச்சுட்டு போயிடுத்துன்னா நம்மள ஒரு ஒரு டென்ஷன் இருக்கும். அதே சமயத்துல நமக்கு பரிச்சிதமான ஒரு ஒரு சமுத்திரம் தான் அப்படின்னு அங்கேயே வாழறவாளுக்கு தான் அது தெரியும் இல்ல. ஆனாலும் அதை பார்க்க பார்க்க புதுசு புதுசா இருக்கும் அந்த சமுத்திரம்ங்கிறது. அது போல இருக்கான் அந்த ராஜா. கிளீன் உபமா அது, ஒன்றும் இதுவே இல்லை, பிரச்சனையே இல்லை. இல்லை சலில நிதிரிவ பிரதிக்ஷணம் மே சஹா நவஹா நவஹா மே அக்ஷ்ணோஹோ பவதி, என் கண்களுக்கு அவர் பார்க்கறதுக்கு ஒரு இது மாதிரி இருக்கார். சரியா, நச்ச ந பரிச்சிதோ நச்சாப்பியகம்யா சகிதம் உபயமி ததாபி பார்ஷ்வமஸ்ய சலில நிதிரிவ பிரதிக்ஷணம் மே பவதி சயேவ நவோ நவோயம் அக்ஷ்ணோஹோ. அடுத்தது இது வந்து கணதாசன் சொல்லக்கூடிய வார்த்தை. ஹரதத்தனும் அதே மாதிரி ஒரு ஐடியாவை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி சொல்ல போறார். மகத் கலு புருஷ ஆகாரமிதம் ஜோதிஹி ததாஹி துவாரே நியுக்த புருஷ அபிமத பிரவேச சிம்ஹாசன அந்திக்க அந்திக்க சரேண கரெக்ட் அந்திக்க சரேண அந்திக்க சரேண சகோ பிரகாசஸ்வரூபமா உட்கார்ந்திருக்கார் இந்த ராஜா. புருஷாகாரம், ஒரு மனுஷியனுடைய ஒரு ஆகாரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஜோதிஹி, ஒரு பிரகாஷஸ்வரூபமானது மகத்து, ரொம்ப பெருசா இங்க லூமினஸ் ஃபிகர் உட்கார்ந்துட்டு இருக்கார் என் முன்னாடி. ததாஹி துவாரே நியுக்த புருஷ அபிமத பிரவேசா, இந்த வாசல்ல இருக்கிற ஒருத்தன் வந்து துவாரபாலகன் மாதிரி ஒருத்தன் இருக்கான், அவன் நம்மள உள்ள அனுப்புறான். சிம்மாசன அந்திக சரேன சகா உபசர்ப்பன்னு, சிம்மாசனத்துக்கு பக்கத்துல சுத்தின் இருக்கிற இந்த கஞ்சுக்கியினால நாம வந்து கிட்டக்கையும் போறோம், எல்லாம் ரைட்டு. சரி, பல பேருக்கு வந்து ராஜாவை அப்ரோச் பண்றதுக்கோ இல்ல ஒரு பர்சன் ஆஃப் பொசிஷன் அப்ரோச் பண்றதுக்கோ வாசல்ல இருக்கிற இந்த சுவாமி வரம் கொடுத்தாலும் கொடுப்பார், பூஜாரி வரம் கொடுக்க மாட்டாம்பா. அந்த மாதிரி இங்க வந்து வாசல்ல இருக்கிறவன் எல்லாரும் வந்து நமக்கு வழி கொடுத்தாச்சு, பக்கத்துல இருக்கிறவனும் கிட்ட வாணும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறமும் அஸ்ய தேஜோபிஹி வினிவர்த்தித திருஷ்டிபாதைஹி வாக்கியாத்ருதே பிரதிவாரிதா அஸ்மி, வார்த்தையே இல்லாத அப்படியே தடுக்கப்பட்டுட்ட மாதிரி இருக்கேன். ராஜா வந்து எதுக்கு கிட்ட அவர் நெருங்குற அப்படின்னு சொல்லல, ஆனாலும் அப்படியே அவருடைய ஒரு பர்சனாலிட்டி அண்ட் அந்த அந்த முகத்தை பார்த்துட்டும் அந்த தேஜஸை பார்த்துட்டும் நம்ம என்னமோ தடுக்கப்பட்ட மாதிரி அப்படியே நிறுத்தி வச்சுடுறது, நம்மள கிட்ட நெருங்க முடியாதபடிக்கு. சில பேர் அப்படி அப்ரோச்சே பண்ண முடியாது, நம்ம எல்லாரும் கிட்ட போங்க போங்கன்னு சொன்னா கூட நமக்கு வந்து ஒரு ஹெசிடேஷன் இருக்கும் இல்லையா. அத சொல்றாரு இதுல. சோ துவாரே வாசல்ல நியுக்த புருஷ நியமிக்கப்பட்ட ஒரு மனிதன், விச் இஸ் துவாரபாலகன், அவனால் அபிமத பிரவேசகா, அவனால் கொடுக்கப்பட்ட ஒரு இது, அனுமதி கொடுக்கப்பட்ட அப்பிரவேசகா இது என்ட்ரி, என்ட்ரி வந்து எனக்கு அவன் கொடுத்துருக்கான் பர்மிஷன் உள்ள போகலாம் அப்படின்னுட்டு. ஸோ இது எல்லாமே ஹரதத்தன் தனக்கு அப்ஜெக்டிவா போட்டுக்கிறது இது, ஓகேயா. பிரவேசா அஸ்மி அப்படின்னு அதோட கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ துவாரே வாசல்ல இருக்கக்கூடிய புருஷன்னால பர்மிஷன் கொடுக்கப்பட்டவனாக நான் இருக்கேன், ஒன்று.
ரெண்டாவது சிம்ஹாசன அந்திக சரேன, சிம்ஹாசன ராஜாவனுடைய ஆசனம், அதுக்கு அந்திக பக்கத்தில் சரேன செல்கின்ற ஒருவன் யாரு? கஞ்சுகி. கஞ்சுகினா சகா உபசர்பன்னு, ராஜா பக்கத்திலேயே நிற்கக்கூடியவனோட தான் நான் கூட போயிட்டு இருக்கேன். உபசர்பன்னு நெருங்கினவாறு இருக்கும் நான், சத்ருபிரதயம் ரைட்டா, அப்படி நான் கிட்ட நெருங்குறேன், அவனோட தான் கூட நெருங்குறேன். ஆனாலும் அஸ்ய இந்த ராஜாவினுடைய தேஜோபிகி, அந்த தேஜஸ்ங்கிறது எப்படி இருக்கு, வினிவர்த்தித திருஷ்டி பாத்தைகி, அந்த கண் பார்வையினால, அவர் கண் பார்வை எப்படி இருக்குன்னா வினிவர்த்தித, அப்படி ஒரு ஸ்லைட்டா அவர் கிளான்ஸ் பண்றார், ஒரு சைட் கிளான்ஸ்னால நம்ம பாக்குறார், நேர பார்த்து சிரிச்சுட்டு கையை பிடிச்சிட்டு வானு பிடிச்சி இழுக்கலையே, நாட்டியாச்சாரியால் தானே வரலாம், ராஜாவோ ஒரு பொசிஷன்ல இருக்கா, இவாளோ வெறும் சங்கீத சாலையில வந்து வித்தை சொல்லி கொடுக்குறவா, அதனால ஒரு நிமிஷம் யாரா வந்திருக்கான்னு விட்டு அப்படி சைடு பார்வையில பாக்குறாரு. சோ வினிவர்த்தித திருப்பிய திருஷ்டி பாத்தைகி, கண் பார்வைகளினால், கரெக்ட் தானே, வினிவர்த்தித திருஷ்டி பாத்தைகி, அப்படி திருப்பி காண்பிக்கப்பட்ட கண் பார்வைகளினால், வாக்கியாதிருதே வார்த்தைகள் இல்லாமலேயே, ரிதேங்கிறது பஞ்சமி, வாக்கியேன வினா அல்லது வாக்கியாதிருதே, வாக்கியாதிருதே வார்த்தை இல்லாமலேயே அகம் பிரதிவாரிதா இவ அஸ்மி, தடுக்கப்பட்டவன் போல் இருக்கிறேன். எதால தடுக்கப்பட்டவன்? அவருடைய கண் பார்வையினாலையும் அவருடைய தேஜஸ்னாலையும், ஆர் அந்த பேர்பட்ட கண் பார்வையுடன் கூடின ஆர் தேஜஸோடு இருக்கக்கூடிய கண் பார்வைகள். சரியா, ரெண்டு தனித்தனியாவும் எடுத்துக்கலாம், இல்ல அதை வந்து சேர்த்து அப்ஜெக்டிவாவும் எடுத்துக்கலாம். சோ வினிவர்த்தித திருஷ்டி பாதைகி, அவருடைய கண் பார்வைகளினாலும், ராஜ்ஞா தேஜோபிகி ராஜாவினுடைய ஒரு பிரகாச விசேஷத்தினாலேயும், வாக்கியாதிருத்தேயேவ நிறுத்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை இல்லாமலேயே, பிரதிவாரிதா இவ நிருத்தா இவ, எல்லா இதுவும் இருக்கு. இந்த நிருத்தா இவ பிரதிவாரிதா இவன்னு வரைச்சே ராஜா வந்து கண் பார்வையினால தடுக்கல ஆக்சுவலி, ஆனா தடுக்கிறா போல இருக்குன்னு சொல்றச்சே, அந்த இடத்துல வந்து உத்ரேக்ஷான்னு ஒரு அலங்காரம், சம்பாவனான்னு பேரு, சம்பாவனான ஒரு பொய்டிக் ஃபேன்சியும் போகுது. சரியா, இந்த இடத்துல உத்ரேக்ஷா அலங்காரம், துவாரே நியுக்த புருஷாபிமத பிரவேசா சிம்ஹாசனாந்திக சரேண சக உபசர்பன்னு தேஜோபிரஸ்ய வினிவர்த்தித திருஷ்டி பாதைஹி வாக்கியாத்ருதே புனரிவ பிரதிவாரிதோஸ்மி. கஞ்சுகி கஞ்சுகி ஏஷக தேவஹ உபசர்பதாம் பவந்தோ, தோ ராஜா இருக்கார் கிட்ட நெருங்குங்கோ நீங்க ரெண்டு பேரும் போங்கோ அப்படிங்கறா. உபௌ உபேத்ய விஜயதாம் தேவஹ, கிட்ட நெருங்கி வெற்றி. ராஜா ஸ்வாகதம் பவத் பவத்யாம் பரிஜனம் விலோக்கிய ஆசனே தாவத் அத்ர பவதோஹ, ஸ்வாகதம் பவத்பியாம், உங்க ரெண்டு பேருக்கும் வருகை, நல்வருகை. பரிஜனம் விலோக்கே, ஒரு நிமிஷம் இந்த கூட சுத்தி நின்றுட்டு இருந்தாலோ இல்லையோ, ஏகாந்தே ஸ்திதாக ராஜானம் அபிதா வந்துட்டாளோ இல்லையோ அந்த சேவகர்கள், அவளை பார்த்து தாவது அத்திர பவதோகோ ஆசனே, இவ இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு ஆசனம் அப்படின்னு அப்படி இண்டிகேட் பண்றார். உடனே ரெண்டு பேர் கொண்டு வந்து ராஜா அவளுக்கு ஆசனம் போடுறா. பரிஜன உபநீதையோகோ ஆசன ஆசனையோகோ உபவிஷ்டம், இந்த ரெண்டு பரிஜன சேவகர்கள்னால எடுத்து வரப்பட்ட அந்த ஆசனத்துல ரெண்டு பேரும் உட்கார்ந்துக்கிறா நாட்டியாச்சாரியர். ராஜா கிமிதம் சிஷ்ய உபதேச காலே யுகபதாச்சாரியாபியஹ ஆச்சாரியாபியாம் அத்ர ஆச்சாரியாபியாம் அத்ர உபஸ்தானம், கேள்வி கேட்கிறார் ராஜா. ராஜாவோ ஒரு பொசிஷன்ல இருக்கார், ரெண்டு பேர் நாட்டியாச்சாரியர்கள், எதுக்கு இங்க வந்தேன்னு சாதாரணமா கேட்கல, என்ன விஷயம்லாம் கேட்கல, சிஷ்யோபதேச காலே, நீ இப்ப வந்து சிஷ்யர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டிய சமயம் இது, அந்த சமயத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து வேற, இவருக்கு ராஜாவுக்கோ தெரியும், ஆனாலும் கேட்கணுமோ இல்லையோ, இல்லைன்னா அப்புறம் வந்து தான் தான் ஆரம்பிச்சு விட்டாருன்னு எல்லாமே வெளிப்படையா தெரிஞ்சிருமே, அதெல்லாம் தெரியக்கூடாது, அதனால கேட்கிற விதமே, சிஷ்யர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டிய காலத்துல டயத்துல இப்ப நீங்க என்ன பண்றீங்க, யுகபத்து ஒரே சமயத்துல ஆச்சாரியாபியாம் அத்த உபஸ்தானம் கிமிதம், ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி வந்திருக்கேளே என்ன விஷயம்? கணதாசக தேவ ஸ்ரூயதாம்
தீர்த்தாது அபிநய வித்யா சிக்ஷிதா தத்த பிரயோக ச அஸ்மி தேவேன தேவியா ச பரிகிரகித. தீர்த்தாத்துங்கிறச்சு இங்கே வந்து குருன்னு அர்த்தம். தீர்த்தங்கிறது வந்து புண்ணியஸ்தலம், பெரியவாள்லாம் வந்து இது பண்ண இடம்னு சொல்கிறா. அதே சமயத்தில் குருவுக்கும் தீர்த்தம்னு சொல்கிறோம் ரைட்டா. தீர்த்தாத்து அபிநய வித்யா சிக்ஷிதா. என்ன தேவஸ்ரூயதம் கேளுங்கோ, நான் வந்து ஒரு நல்ல பெரிய குருட்டேந்து தான் என்னுடைய அபிநய வித்யா இந்த ஒரு படிப்பை நான் கத்துட்டுருக்கேன். தத்த பிரயோகஸ்ச அஸ்மி தேவேன, ரெண்டாவது விஷயம் தத்த பிரயோகாச்ச அஸ்மி. இதில் வெறும் வந்து தியரி மாத்திரம் நான் படிக்கலை, நான் பிரயோகமும் படிச்சிருக்கேன், இதை ப்ராக்டிக்கலாகவும் நான் வந்து காண்பிச்சிருக்கேன். தேவேன தேவியாச்ச பரிகிரகிதா, ரெண்டு பேரும் என்னை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆ, உங்கள் ரெண்டு பேர்னாலையும் நான் ஒரு அக்செப்டன்ஸ் வாங்கிட்டு இருக்கேன். சரியா? ம், அதான் தெரியுமே பாடம் ஜானே. ஆ, பாடம் ஜானே ததக்கிம். நான் நல்லா தெரியுமே, நீங்க சொல்லு அப்புறம் வேற என்ன. கணதாச சக அகம் அமுனா ஹரதத்தேன பிரதான புருஷ சமக்ஷமயம் மேன பாத ரஜச அபி துல்லிய இதி அதிக்ஷிப்த. இப்படி நான் வந்து தேவேன தேவியாச்ச பரிகிரகிதா, ரெண்டு பேரும் என்ன ஒத்துன்றிருக்கேள், அப்படிப்பட்ட என்னை சோ அகம், அந்த சகாங்கிறச்சு முன்னாடி கூறினதை இங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். அப்படிப்பட்ட நான், எப்படிப்பட்ட நான் முன்னாடி சொன்னார், தீர்த்தாது சிக்ஷிதா அபிநய வித்யா சிக்ஷிதா தத்த பிரயோகா தேவேன தேவியாச்ச பரிகிரகிதா. ஒருத்தர் மாத்திரம் இல்லை, ரெண்டு பேருமே எனக்கு வந்து என்ன அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுடைய ஒரு அனுகிரக விசேஷத்தை என்கிட்ட காமிச்சிருக்கேன் ரைட்டா. அப்படிப்பட்ட அகம் அமுனா, இந்த ஒரு ஏகவச்சனத்தை சொல்றச்சு ஒரு இது பண்ற மாதிரி, இன்சல்ட் பண்ற மாதிரி, இதோ இந்த வெறும் பயம் சொல்றோம் இல்லையோ, அது அமுனா ஹரதத்தேனுட்டு அந்த சிங்குலர்ல சொல்றது. சி, துல்லியமா இருக்கக்கூடிய ஒரு ஒரு சிக்ஷையில இருக்காவ ரெண்டு பேருமே வந்து சொல்லித்தரா அப்படிங்கிறச்சு அது காமிக்கிற விதத்துல அந்த ஸ்டேஜ்ல தான் அது புரியும். அந்த அமுனா ஹரதத்தேன அப்படின்னு அந்த விரலை கொடுத்து காமிக்கணும். பிரதான புருஷ சமக்ஷம் அயம், பிரதான புருஷ சமக்ஷம் அயம்னு இருக்கா, பயம் அயம் தான் இல்லையா. அமுனா ஹரதத்தேன அயம்ங்கிறது நான் தன்னை பத்தி சொல்லிக்கிறார். அயம் அதிக்ஷிப்தா பிரதான புருஷ சமக்ஷம், பிரதான புருஷர்களுக்கு இப்போ ரொம்ப வசதியாக இருக்கக்கூடிய மனுஷாளுக்கு, உத்தம புருஷர்களுக்கு எதிர்க்க அயம் ஜனஹா அப்படின்னு தன்னை பற்றி சொல்லிக்கிறார். சரியா? மே பாதரஜசாபி துல்லியா ந ஈதி அயம் ஜனஹா அதிக்ஷிப்தா. அந்த மே பா ந பாதரஜசாபி துல்லியாங்கிறது ஒரு விதின் கோட்ஸ் போட்டுக்கோங்கோ. ஸோ மே பாதரஜசா அபி, என்னுடைய கால் தூசிக்கு கூட சமானம் இல்லை, ந துல்யா இதி அயம் ஜனஹா. உங்களுக்கு முன்னாடி தான் நான் இப்போ உட்காந்துருக்கேனே இந்த கணதாசன் அதிக்ஷிப்தா, ஒரு ஒரு தூக்கி எறியப்பட்டுட்டேன், தூக்கி எரிஞ்சு பேசிட்டான் என்ன இந்த மாதிரி, என் கால் தூசிக்கு கூட நீ சமம் இல்லைன்னுட்டு. ஆ, விதூஷகனோட வேலை. ஹரதத்த தேவ அயமேவ பிரதமம் பரிவாதகரஹ அத்ர பவத கில மம ச சமுத்திர பல்வலையோஹோ இவ அந்தர்மிதி ததத்ர பவான் பவான் இமம் மாம் ச சாஸ்திரே பிரயோகே ச விமர்சது தேவ தேவ ஏவ நோ விசேஷஜ்ஞஹ பிராஷ்னிகஹ. தேவ அயமேவ பிரதமம் பரிவாதகரஹ. என்னது, ஐ எம் கேன் கோ இன்சைட் த கோட்ஸா? எஸ், முந்தின லைன்ல இல்ல, முந்தின லைன்ல சொல்ற பிரதான புருஷ சமக்ஷம் ஐ எம் மே ந பாதரஜசாபி துல்யா இதி அகம் சோ அகம் அதிக்ஷிப்தான்னு அதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். கரெக்ட், சரியா? அப்படி போட்டுக்கோங்கோ பெட்டர். ஏன்னா இந்த அகம் அயம் ஜனஹான்னு ரெண்டு மூணு ப்ரோனவுன் வந்துடும் அப்புறம். அதனால அந்த முந்தின லைன்ல சஹா அகம் அமுனா ஹரதத்தேன பிரதான புருஷ சமக்ஷம் அதிக்ஷிப்தா கிமிதி அப்படின்னா அயம் மே
ந பாதரஜசா அபி துல்லியா அப்படிங்கிறத ஃபுல்லாக ஓப்பன் கோட்ஸ் அந்த கோட்ஸில் போட்டுருக்கோம். ஓகேயா? தென் இன்னும் கிளியர் ஆகிடும். ரொம்ப டூ மெனி ப்ரோனவுன்ஸை நம்ம சரி கட்டிடலாம். ஆ ஓகே, அடுத்தது தேவ அயமேவம் பிரதமம் பிரதி பரிவாதகாரா, இவன் தான் முதல்ல என்னை பற்றி குத்தம் சொன்னவான், நான் இல்லை அப்படின்னுட்டு. இந்த ஒரு ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறச்சு அப்படிதானே, நான் இல்லை இவன் தான் முதல்ல சொன்னால் அதனால நான் பேச வேண்டியதாக போயிடுத்து. என்ன சொன்னால், அத்திரபவத கிள தோ இங்கே இருக்காரு இந்த மகா பெரிய மனுஷர், அத்திர பவான்ங்கிறச்சு ரெஸ்பெக்டுக்கு கொடுக்குறான், ஆனால் இந்த இடத்துல கிண்டலுக்காக சொல்கிறான். அத்திர பவத்தகாங்கிறச்சு கணதாசஸ்யன்னு அர்த்தம். கணதாசஸ்யச்ச மமச்ச ஹரதத்தஸ்யச்ச சமுத்திர பல்வலையோஹோ, சமுத்திரம் பல்வலம், பல்வலம்னா குட்டை, சமுத்திரம்னா பெரிய இது ஒரு கடல். ஸோ கடலுக்கும் குட்டைக்கும் உண்டான ஒரு வித்தியாசம் எப்படியோ அதுபோல அத்திர பவத்தக இங்கே இருக்கக்கூடிய பெரிய மனுஷர் இந்த கணதாசருக்கும் எனக்கும் உண்டான அந்தரம் டிஃபரன்ஸ் அப்படின்னு இவன் தான் முதல்ல பரிவாதக்காரா போய் என் பேரில் குத்தம் சொன்னான். தது அத்திர பவான் இந்த இடத்துல பூஜ்யம் வருங்க. அந்த அத்திர பவத்தகாக்கு ரெண்டு இடத்துலையும் நம்ம வந்து இந்த பெரிய மனுஷா, நீங்கள் வந்து பெரிய மனுஷான்னு சொல்கிறச்சு தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். அந்த காக்கு வந்து இது ஸ்டேஜபிலிட்டிங்கிறதுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அவர் சொல்லி காமிக்கிறார் நமக்கு. அந்த அந்த ஸ்டேஜில் அந்த அபிநயத்தோடையும் அந்த ஸ்வர துவனியோடையும் தான் இது வந்து புரியும். ரெண்டு இடத்துலையும் அத்திரபவத்தகா இருக்கு, அத்திர பவான் இருக்கு, எது கிண்டல் எது வந்து ஒரு பகுமானம் சரியா சரிப்படுத்திட்டு அதை. அத்திரபவத்தகா கிள மமச்ச சமுத்திர வல்வலையோஹோ இவ அந்தரம் ஈதி அயமே பிரதமம் பரிவாதக்காரா, இந்த கணதாசர் தான் முதல்ல எனக்கு வந்து கிண்டல் அடிச்சார், எனக்கும் உனக்கும் வந்து பெரிய டிஃபரன்ஸ்ன்னுட்டோ. தத் தஸ்மாத் காரணாத்து அத்திர பவான் ராஜா இமம் மாம்ச்ச, இந்த கணதாசரையும் என்னையும் சாஸ்திரே தியரி பிரயோகே பிராக்டிக்கல் ரெண்டுத்திலையுமே விமர்சத்து, நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணுங்கோ எங்களை பரீட்சாம் கரோத்து. தேவ ஏவ நௌ எங்கள் ரெண்டு பேருக்கும் என்ன அவையோகோ விசேஷஜா, எங்கள் ரெண்டு பேருக்குண்டான ஒரு அந்த எங்களுக்கு நீங்கள் தான் அஸ்மாக் ஆவையோகோங்கிறச்சு எங்கள் ரெண்டு பேருக்கும் தேவஹா ஏவ ராஜாதான் என்ன விசேஷஜா பிராஷ்னிகா. ரெண்டு அர்த்தம், என்ன விசேஷஜான விசேஷம் ஜானாதி. ஸோ நுவான்சஸ் எல்லாம் நல்லா தெரியும் உங்களுக்கு தான், நாட்டியத்தினுடைய நுவான்சஸும் தெரியும், தியரியும் தெரியும், பிரயோகமும் உங்களுக்கு தான் தெரியும். இன்னொன்று, யூ கேன் ஸ்டாண்ட் ஆன் ஜட்மெண்ட். பிராஷ்னிகா பிரஷ்னம் பிரிச்சதி, ஸோ உங்களால் தான் வந்து கரெக்டாக கேள்வி கேட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒரு இது தீர்வு கூற முடியும். பிராஷ்னிக்காக தான் நீங்கள் தான் வந்து ஜட்ஜாகவும் இருக்க முடியும். ரைட்டா? ம், விதூஷகா சமர்த்தம் பிரதிஜாதம். ஆ, சமர்த்தம் பிரதிஜாதம்னு பிரதிஜாதன். ஆ இல்லை, இன்னும் இல்லை, அது இம்மு தான், பிரதிஜாதம். சமர்த்தம் பிரதிஜாதம்னா சமர்த்தம்ங்கிறச்சு யுக்தி யுக்தமாக பேசியிருக்கா, கரெக்டாக பேசியிருக்கான்னு அர்த்தம். இது வந்து கலப்பி விட்டது, அங்கங்கே வந்து கரெக்டாக சொல்லணும் இல்லையோ, ரைட்டாக சொல்லியிருக்கான் பாரு. சாஸ்திரத்துலேயும் பிரயோகத்துலேயும் இவாளுக்கு வேணுங்கிறது அந்த பிரயோகம் தானே. பிரயோகம்ங்கிறச்சு இந்த ரெண்டு டான்ஸ் டீச்சர்ஸை யாரும் ஆட விட போகிறதில்ல, அவளுடைய சிஷியால் தான் ஆட விட போகிறா. அதனால வந்து கரெக்டாக சொன்னேன்னுட்டு இங்கே வந்து தாளம் போடுறான். ம், இல்ல இதுல வந்து ஆச்சாரியோ எத் தேவாய ரோச்சதே இல்ல. ஆ சாரி, கரெக்ட் தான், கணதாசஹ பிரதம கல்பஹ அவஹிதஹ தேவஹ ஸ்ரோதும் அர்ஹதி. பிரதம கல்பஹன உத்தமஹ உபாயஹ, சரியான யோஜனை அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் எல்லாம் இல்லை, பிரதமஹன ஸ்ரேஷ்டஹன்னு அர்த்தம். ஸ்ரேஷ்டஹ உபாயஹ அவஹிதா தேவா ஸ்ரோத்தும் அர்ஹதி. அவஹிதா ஒரு அட்டென்ஷனோட நீங்கள் வந்து கேட்கணும், நாங்கள் சொல்கிறத நாங்கள் என்ன சொல்ல வருவோமோ, அதாவது சாஸ்திரத்தை பொறுத்தவரையில் ஒருத்தர் ஒருத்தர் அவளுடைய ஒரு ஒரு இன்டெலிஜென்ஸை தெரிவிக்கிற மாதிரி இருக்குமோ இல்லையோ, அந்த இடத்துல நீங்கள் வந்து கவனமாக கேளுங்கோ, யா கேட்டுட்டு யார் பெட்டர்னு சொல்லுங்கோ. ஆ, ராஜா ராஜா திஷ்ட யாவத்து பக்ஷபாதமத்ர தேவி மன்யதே ததஸ்யாஹ பண்டித கௌஷிகி சகிதாயாஹ சமக்ஷமேவ நியாயஹ விவஹாரஹ. திஷ்ட யாவது அப்படின்னா அது டைம், இரு கொஞ்சம் இங்கே நில்லுங்கிறது இல்லை, கொஞ்ச நேரம் பொறு, அத்ர அத்ர இந்த விஷயத்தில் இந்த விவாத விஷயே
தேவி பக்ஷபாதம் மன்யதே, எனக்கு வந்து ஹரதத்தன் தான் வந்து வேண்டப்பட்டவன், கணதாசர் வந்து தேவிக்கு வேண்டப்பட்டவன்ங்கிறதுனால எதையாவது நான் தீர்ப்பு சொல்ல போக அது வந்து தேவி பக்ஷபாதம் மன்யதே, அவ ஃபேவரட்டிசம் சொல்லிடுவோ, தது அஸ்யாஹா அவளுடைய சமக்ஷம், அஸ்யாஹா சமக்ஷமேவ அவள் முன்னிலையிலேயே, எப்படி பண்டித கௌஷிகி சகிதாயாக, மூணாவது ஒரு பர்சன் வேணுமோ இல்லையோ, நியூட்ரலா இவன் ரெண்டு பேருமே ஒருத்தர வந்து ஃபேவர் பண்றா, அதுல நியூட்ரல் பர்சனா பண்டித கௌஷிகின்னுட்டும் அவளையும் கூப்பிட்டுருவோம் அப்படிங்கிறா. அது யாருன்னா பண்டிதா, பண்டிதாங்கிறச்சு பண்டா அஸ்ய அஸ்தி இது பண்டிதா, இங்க வந்து ஃபெமினைன் ஜெண்டர், ஸோ பண்டா அஸ்யாக அஸ்தி இது பண்டாங்கிறது வந்து கர்த்தவிய தத்துவ அதத்துவ விவேகத்தை வந்து விவேகத்துல சாமர்த்தியம் இருக்கே அதுக்கு வந்து பண்டான்னு பேரு. தத்துவ அதத்துவ விவேக சாமர்த்தியம்ங்கிறது பண்டா, இன்டெலிஜென்ஸ்னா அது ஒரு இது இல்லை, எது ரைட்டு எது தப்பு எதை வந்து உண்மை எது பொய் அப்படிங்கிற அந்த அனாலிசிஸ் தெரியக்கூடிய அந்த புத்தி இருக்கு பாருங்கோ, அதுக்கு தான் பண்டான்னு பேரு. அப்படி அது தெரிஞ்சவன் தான் பண்டித்தன்னு பேரு. இங்கே பண்டிதா கௌஷிகின்னு அவளுக்கு பேரு, அதனால பண்டித கௌஷிகி, பண்டித கௌஷிகியுடன் கூடினவளான அஸ்யாஹா தாரிண்யாக சமக்ஷமேவ அவள் முன்னிலையிலேயே நியாயா விவகாரா, இந்த விவகாரம் நியாயா யுக்தம், நியாயம் அதுதான் அவளுக்கு முன்னாடி பண்றது. விதூஷக சுஷ்டு பவான் பணதி, கரெக்டா சொல்றேன் நீங்க. ஆச்சாரியோ ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லிடுறா, ஆச்சாரியோ எது தேவாய ரோச்சதே, எது தேவாய உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுபடியே பண்ணுவோம், எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. ராஜா மௌத்கல்ய அமும் பிரஸ்தாவம் நிவேத்திய பண்டித கௌஷக்யா சார்தம் அஹூயதாம் தேவி. மௌத்கல்யங்கிறது இந்த கஞ்சுக்கியினுடைய பேரு. அமும் பிரஸ்தாவம் நிவேத்திய, இந்த மாதிரி வந்து ரெண்டு பேரும் விவாதம் பண்றா, அதை சாஸ்திரத்திலையும் பிரயோகத்திலையும் நம்ம வந்து விமர்சை பண்ணணுங்கிற இந்த பிரஸ்தாவத்தை, அதுக்கு நீங்க ரெண்டு பேரும் தான் வரணும்னு சொல்லி நிவேத்திய தெரிவித்து, பண்டித கௌஷிக்யா சார்த்தம் தேவி ஆகூயதாம், அந்த தாரிணிய வந்து பண்டித கௌஷிகியோட சேர்ந்து அவளை கூப்பிடு, ஆகூயதாம் கூப்பிடப்படட்டும். கஞ்சுக்கி எது ஆக்ஞா பயதி தேவஹ இதி நிஷ்கம்ய ச பரிபிராஜகயா பரிபிராஜிகையா தேவியா சக பிரவிஷ்டா இத்தஹ இத்தஹ பவதி. சோ பரிபிராஜிகாங்கிறது ஒரு சன்னியாசி அவ, சோ அந்த சன்னியாச வேஷத்துல இருக்கக்கூடிய ஒருத்தி, அதுதான் இந்த பண்டித கௌஷிகி. சோ ச பரிபிராஜிகையா தேவியா சக பிரவிஷதி, அந்த கஞ்சுக்கி உள்ள நுழைஞ்சு இத இதோ பவதி சொன்னேனே, இங்க வாங்கோ இப்படி வாங்கோ இப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு வரோம் உள்ள. தாரிணி தாரிணி பரிபிராஜிகாம் விலோக்கிய பகவதி ஹரதத்தஸ்ய கணதாசஸ்ய ச சம்ரம்பே கதம் பஷ்யசி. கேக்குறா பரிபிராஜிகா அந்த பண்டித கௌஷிகிய பார்த்து வந்து, ஹரதத்தனுக்கும் கணதாசனுக்கும் உண்டான இந்த சம்ரம்பே, இந்த ஒரு பரபரப்புல, பரபரப்புங்கிறச்சு இந்த ஒரு சம்வாதம் விவாதத்துல, விவாத விஷயத்தில், கதம் பஷ்யசி நீ என்ன நினைக்கிற, நீ என்ன பாக்கறங்கிறது லிட்ரல் மீனிங். அதுக்கு எவ்வளவு தூரம் நம்ம வந்து அர்த்தம் எடுத்துக்கணும்னா, யாரு வின் பண்ணுவான்னு நீங்க என்ன நினைக்கிறேள் அப்படின்னு அர்த்தம். சி அவ்வளோ அவளோட வந்து பக்ஷபாதம் அந்த கணதாசன்ட்ட இருக்கு, தன் பட்சம் வின் பண்ணுமா பண்ணாதாங்கிற ஒரு ஒரு இதை கேட்டுக்கிறா, ஃபீலர் கேட்டுக்கிறா பண்டித கோஷி கிட்ட. பரிபிராஜிகா அலம் ஸ்வ பக்ஷௌ அதாவது ஸ்வபக்ஷ அவசாதங்கிறச்சு தன்னுடைய பக்ஷத்தினுடைய ஹீனத்துவம், உன் பக்ஷம் குறைவுன்னு நீ நினைச்சின்றாத, அந்த மாதிரி ஒரு டவுட்டே உனக்கு வேண்டாம். அலம் இனஃப் ஆஃப் டவுட்டிங் யுவர் ஓன் சைடு, இது தேவையில்லை. ஏன்னா அது அவ புரிஞ்சுட்டு இருக்காங்கிறது தெரியறது பாருங்க. ஏன் அந்த கதம் பஷ்யசின்னா நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கறதுக்கு என் பக்கம் ஜெயம் இருக்குமா இருக்காதாங்கிற சந்தேகத்துல நீ இருக்க வேண்டான்னு பரிபிராஜிக்கா சொல்றான். ஷி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தி இன்டென்ட் ஆஃப் தாரிணி அண்ட் அவர் ரிப்ளை பண்றான். சோ என்ன பரிஹீயத்தே பரிவாதினா கணதாசகா, கணதாசகா
பரிஹீயதே அந்த பிரதிவாதினஹாங்கிறது ஃபிஃப்த் கேஸ்ல இருக்கு. ஹரதத்தனை விட கணதாசன் ந பரிஹீயதே குறைந்தவன் அல்ல. சார் ரெண்டு பேரும் சமம் தான், நீ எதுக்கு டவுட் பண்றங்கிற அலம் சங்கையா. தாரிணி யத் அபி ஏவம் ராஜ பரிக்ரஹ அஸ்ய பிரதானத்துவம் உபஹரதி. யத்யபி ஏவம் இருந்தாலும் கூட ராஜ பரிக்ரஹ அஸ்ய பிரதானத்துவம் உபஹரதி. அவளுக்கு என்ன டவுட் வந்துருதுன்னா, அல்ல அந்த ஹரதத்தன் இருக்கானே, யத்யபி ஏவம் கர்ச்சே கணதாசன் இஸ் இன் நோவே லெஸ் தென் ஹரதத்தாங்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்லை. யத்யபி ஏவம் ஈவன் தோ தட் மேபி த கேஸ், ஆனாலும் அஸ்ய இந்த ஹரதத்தஸ்ய ராஜ பரிக்ரஹா அவனுக்கு வந்து ராஜாவனுடைய ஒரு அனுகிரகம் இருக்கிறதுனால அது பிரதானத்துவம் உபஹரதி. அஸ்ய பிரதானத்துவம் உபஹரதி, இந்த ராஜ பரிக்ரஹா ராஜாவனுடைய அனுகிரகம், ராஜாவனுடைய ஃபேவரெட் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கே, அது அஸ்ய இந்த ஹரதத்தனுடைய பிரதானத்துவம் அவனுடைய ஒரு இம்பார்ட்டன்ஸுக்கு அவனுக்கு உபஹரதி அவனுக்கு கொடுத்துடுறது. இட் கிவ்ஸ் அன் இம்பார்ட்டன்ஸ் டு ஹிம், இந்த ராஜா அவனுடைய ஒரு இது பரிகிரகம்னு. என்ன ராஜா ஒல்லியோ வசத்தி தானே, என்னதான் இருந்தாலும் நான் ஆஃப்டர் ஆல் தேவி தானேங்கிறா. பரிப்ராஜிகா ஐ ராகி ராகி சப்த பாஜனம் ஆத்மானவி சிந்தயது பவதி பஷ்ய. இந்த இத படிச்சிருங்க, ஸ்லோகத்தை படிச்சிருங்க. அதிமாத்திர பாசுரத்துவம் புஷ்யதி பானோஹோ பரிக்ரஹ பரிக்ரஹாத் அனலஹ பரிக்ரஹாத் அனலஹ அதிகச்சதி மகிமானம் சந்திரஹ அபி நிஷா பரிக்ரஹீதஹ. ஐ ராக்ஞி சப்த பாஜனம், அவர்தான் ராஜான, உனக்கும் ராக்ஞிங்கிற சப்தத்துக்கு நீ வந்து ஒரு இருப்பிடமா இருக்க, அதுக்கு ஒரு இது பர்சன் நீ தான். ராக்ஞின்னு அட்ரஸ் பண்றச்சே ராஜாவுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு ஒரு மரியாதையும் பகுமானமும் அவருக்கு இருக்கோ, அதே போல ஒரு பொசிஷன் நீனும் வந்து நீ பட்ட மகிழ்ச்சி இல்லையா? உனக்கும் ராக்ஞிய சப்த பாஜனம் ஆத்மானம் அப்படி சிந்தையதும் பவதி, உன்னை பத்தியும் நீ நினைச்சுக்கோ, ஏன்னா ராக்ஞிங்கிற சப்தத்துக்கு நீ வந்து ஒரு இதுவா இருக்க, யூ ஆர் பீங் இண்டிகேட்டட் பை தட் சப்தம் இல்லையா. பஷ்ய எதுக்கு அப்படி சொல்றான்னா, அதிமாத்திர பாசுரத்துவம் புஷ்யதி பானோஹோ பரிக்ரஹாத்து அனலஹ. அனலஹா நெருப்புங்கிறது பானோஹோ பரிக்ரஹாத்து சூரியனுடைய ஒரு ஒரு பரிக்ரஹாத்து ஒரு அனுகிரகத்தினால, சூரியனுடைய ஒரு அனுகிரகத்தினால் நெருப்பு கூட வந்து அதிமாத்திரம் பாசுரத்துவம் புஷ்யதி, ரொம்ப ஒரு பளிச்சுன்னு இருக்கு அது. தட் இஸ் சூரியனுடைய ஒரு இதனால எஃபெக்டினால நெருப்பும் வந்து பிரகாசமா இருக்கு, அதே சமயத்துல வந்து சந்திரனும் வந்து நிஷா பரிகிரகிதா இரவு நேரத்தினால ரொம்பவும் பிரகாசமா தான் இருக்கு அப்படிங்கிறார். இது வந்து காளிதாசனோட லெவலுக்கு இந்த வந்து உபமா எனக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கிற மாதிரி இருக்குது. எப்படின்னு தெரியல. எனிவே அதிமாத்திர பாசுரத்துவம் பானோகம் பரிக்ரஹாத்து, ராஜாவனுடைய ஒரு அனுகிரகத்தினால ஹரதத்தன் எப்படி பாசுரத்துவம் அவன் வந்து ஒரு லஸ்டரஸா இருக்கானோ, அதாவது ஒரு அவனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ இந்த ராஜ்யத்துல, அதே போல சந்திரனுக்கு ஒன்றும் குறைஞ்சுடலையே அப்படிங்கிற நிஷா பரிகிரகிதா. நிஷாங்கிறது ஸ்ரீலிங்கத்தில் போட்டிருக்கார். தாரிணியினுடைய ஒரு அனுகிரகத்தினால கணதாசருக்கும் ஒரு மகிமா இருக்கத்தானே இருக்குங்கிறதுக்காக சொல்கிறார். சே ஆக்சுவலி ஃபிட்டாக இருக்குது எப்படின்னா, சூரியனை போல வந்து இப்போ உங்களுக்கு ராஜாவும் பிரகாசமாக இருக்கார், அந்த சூரியனுடைய அனுகிரகத்தினால சூரியனுடைய தேஜஸ்னால தான் சர்வமிதம் விபாத்தியும் ந தத்ர சூரியோ பாதி ந சந்திர தார நேமா வித்யுதோ பாந்தி குதுவோயம் அக்னிங்கிறார். அதாவது எஸ்ய பாசா சர்வமிதம் பாதி, யாருடைய ஒரு பிரகாசத்தினால அங்கே பரபிரம்மஸ்வரூபத்தை சொல்லுவோம். பட் ஆதித்ய ஹிருதயம் எடுத்து பார்த்தேன்னா அந்த சூரியனுடைய பிரகாசத்தினால தான் உலகத்துல சகலமும் பிரகாசமாக இருக்குன்னு சொல்றோம், இன்க்ளூடிங் அக்னி. எல்லாத்துக்கும் உள்ள வந்து பிரகாஷஸ்வரூபமாக இருக்கக்கூடியது அந்த சூரியன் தான் விட்டு வழிபடுறோம் இல்லையா. அதுதான் சௌர மதத்தினுடைய ஒரு இதுவுமே பேசிக் பிரின்சிபல்.
அதனால பானோகோ பரிக்ரஹாத்து, சூரியனுடைய ஒரு அனுகிரகத்தினால அனலகா நெருப்பானது அதிமாத்திர பாசுரத்துவம், மிகுந்த ஒரு பிரகாசத்தன்மையை புஷ்யதி அடைகிறது, அவர் வளர்த்து கொள்கிறது. அதுக்காக சந்திரனுக்கு ஒன்றும் இல்லாத போயிடுமா என்ன? நிஷா பரிகிரகிதா, இரவனுடைய ஒரு அனுகிரகத்தினால ஆர் இரவனுடைய ஒரு இது இருக்கிறதுனால, ஃபேவரட்டா இருக்கிறதுனால சந்திரனும் சந்திரோ அபி மகிமானம் அதிகச்சதி, ஒரு மகிமையை அடையத்தான் அடைகிறது. அங்க பானுங்கிறது ராஜா, அனலகாங்கிறது ஹரதத்தன், நிஷாங்கிறது தாரிணி, சந்திரகாங்கிறது கணதாசர். ஸ்திரீலிங்கம் எல்லாம் வந்து கிளீனா வந்துடுத்து, லிங்கம் வச்சனம் எல்லாம் சரியா இருக்கு. ஐ அம் நாட் காளிதாசனோட லெவல்ல இல்லையோன்னு ஒரு இது. அது அது தீஸ் ஆர் ஆல் தி இண்டிகேஷன்ஸ், இது வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் நாடகமா இருந்திருக்கணும் அப்படின்னு. அதிமாத்திர பாசுரத்துவம் புஷ்யதி பானோ பரிக்ரஹாத் அனலஹா அதிகச்சதி மகிமானம் சந்திரோபி நிஷா பரிக்ரஹீதா. மேல விதூஷகஹ ஐ உபஸ்திதா தேவி பீட்டம் அர்த்திக்காம் பண்டித கௌஷிகீம் புரஸ்கிருத்திய தாரிணி. தாரிணி உபஸ்திதா, தேவி தாரிணி உபஸ்திதா, தாரிணி வந்திருக்கா இங்க. ஐங்கிறது ராஜாவை அட்ரஸ் பண்றார், கூப்பிடுறார் இந்த பாரு. இல்ல, ஐங்கிறது ராஜாவை அட்ரஸ் பண்றது இல்ல, ஒரு சந்தோஷத்தினால வரக்கூடிய ஒரு அவ்யயம் அது. கூப்பிடுறச்சேயும் ஐன்னு கூப்பிடலாம். இந்த இடத்துல வந்து ராஜாவை போய் ஏய் அப்படின்னு கூப்பிட முடியாது இல்லையா, வயசியன் தான் அட்ரஸ் பண்ணணும். அதனால இதை வந்து பொதுவா ஹை அப்படின்னு சொல்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு சந்தோஷத்துல ஜாலியா அவன் சொல்றான் வந்துட்டா அப்படின்னா அடுத்தது மாளவிகா வந்துருவோம், தன்னுடைய ஒரு பலனுடைய ஒரு சித்திய பார்த்துட்டு இருக்கான் அந்த விதுஷகன். அதனால அவனுக்கு சந்தோஷம். ஸோ சந்தோஷத்துல இருக்கக்கூடிய ஒரு அபியம். ஐ தேவி உபஸ்திதா தாரிணி, யார முன்னிட்டு புரஸ்கிருத்திய பண்டித கௌஷிகியும் புரஸ்கிருத்திய. அவளுக்கு இங்க வந்து பீட்டமர்த்திகான்னு ஒரு அட்ஜெக்டிவ் போட்டிருக்கார். பீட்டமர்த்தகா பீட்டமர்த்தகா பீட்டமர்த்திகா, பீட்டமர்த்தகாங்கிறது நாயக்கனுக்கு கூட இருக்கக்கூடியவர்கள், நாயகனுக்கு உதவியாக இருக்கக்கூடியது. விதூஷகனுக்கு, விதூஷகனை விட ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி இருக்கக்கூடிய பர்சன். விதூஷகன் இஸ் மோர், நிறைய இன்னும் ஜாஸ்தி வேலை அவனுக்கு இருக்கு. காம சச்சிவகாவாம், ஹியூமர் எஃபெக்ட் கொடுக்குறான் நாடகத்துல, அதெல்லாம் இல்லாத ஒரு ரொம்ப ஒரு தோழன் மாதிரி இருக்கக்கூடியவன் பீட்டமர்தன். காம புருஷார்த்த சகாயா நாயக சமீபவர்த்தி புருஷா கத்தியதே. ஸோ காம புருஷார்த்த சகாயா, அந்த ஸ்ருங்கார விஷயத்துக்கெல்லாம் அவன் வந்து ஹெல்ப்பும் பண்ணுறான். காரிய ஆலோசனை கோவிதகான்னுட்டு இன்னொரு இடத்துல சொல்கிறோம், என்ன எப்படி காரியம் செய்யணுங்கிறது ஆலோசனை செய்வதற்கு இன்னொரு ஒரு பர்சனாக பக்கத்தில் இருக்கிறவனா இருக்கலாம் பீட்டமர்தகாங்கிறவன். இன்னொன்று சமீபஸ்தகா, மெயினாக ராஜாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, அதே ஃபீமேல் சொல்றச்சு. இங்கே பண்டித கௌஷிகியும் வந்து தாரிணிக்கு பக்கத்தில், நாயிகாவுக்கு பக்கத்தில் இருக்கிறவன், ஏதோ ஒரு ஃபீமேல் கேரக்டருக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறவன், ராஜ்ஞிக்கு பக்கத்தில் இருக்கிறவன். அண்ட் பல காரியங்களுக்கு ஒரு ஆலோசனை, அதனால தான் அவள் உள்ள வரைச்சே கதம் பஷ்யசி பண்டித கௌஷிகின்ட்டு கேட்டான் இவா ரெண்டு பேருனுடைய விவாதத்தை. ஸோ பக்கத்துலேயே இருக்கிறவ காரியா காரிய விவேகத்துக்கு ஒரு கன்சல்டன்ட் மாதிரி. அதனால பீட்டமர்த்திகாம் பண்டித கௌஷிகியும் புரஸ்கிருத்திய முன்னிட்டு கொண்டு தாரிணி உபஸ்திதா வந்திருக்கா. ராஜா பஷ்யாமி ஏனாம் ஏஷா, யா ஏஷா, யா ஏஷா, ஸ்லோகம் மங்கள மங்கள அலங்கிருதா பாதி கௌஷிக்யா யதி வேஷயா த்ரயி விக்கிரஹவதி இவ சமம் அத்யாத்ம வித்யா வித்யயா. பஷ்யாமி ஏனாம், பாக்குறேனே அவளை, அவ எப்படி இருக்கான்னு தாரிணி. யா ஏஷா மங்கள அலங்கிருதா, மங்களமான அலங்காரங்களை போட்டுக்கொண்டு பாதி விளங்குகிறாள். யாருடன்? கௌஷிக்யா யதி வேஷயா, யதி ஒரு சன்னியாசி வேஷத்தை தரித்து கொண்டிருக்கும் கௌஷிகி. வேஷம் கரிச்சு இங்க வந்து டிஸ்கைஸ்ன்னு எடுத்துக்காதேங்கோ, குளோத்ஸ் அந்த ஒரு அவ சந்யாசினி, அதுக்குண்டான வஸ்திரங்களை போட்டுருக்கான்னு அர்த்தம். ஸோ ஒரு சந்யாசினியினுடைய வஸ்திரத்தை தரித்து கொண்டிருக்கும் கௌஷிக்யா கௌஷிகியுடன் மங்கள அலங்கிருதா யா ஏஷா பாதி, அவள் எதை போல இருக்கான்னா விக்கிரகவதி த்ரயி இவ,
விக்கிரகவத்யா பார்த்தீங்களா, த்ரயி இவ, த்ரயிங்கிறது வேதம், வேதத்தை போல் பாதி, த்ரயி இவ பாதி, விக்கிரகவத்யா ஆத்ம அத்தியாத்ம வித்யா சமம், த்ரயி இவ அப்படி அன்வயம் பண்ணிக்கணும். ஓகேயா? ஸோ அத்தியாத்ம வித்யா விக்கிரகவத்யா அத்தியாத்ம வித்யா சமம் த்ரயி இவ ஏஷா பாதி மங்கள அலங்கிருதா பாதி யதிவேஷயா கௌஷிக்யா சகிதா சமம். எப்படி கௌஷிகிங்கிறவள் சந்யாச வேஷத்தை போட்டுருக்கா, அவ பார்க்கறதுக்கு வந்து அத்தியாத்ம வித்யா அதாவது உபனிஷத் ஸ்வரூபமா இருக்கா, அவ விக்கிரகவதி அத்தியாத்ம வித்யா இவ, இவ வந்து மங்கள அலங்கிருதா, அதனால தாரிணி வந்து பார்க்கறதுக்கு த்ரயி வேதம் போல இருக்காளாம் பார்க்கறதுக்கு. என்ன ஒரு கம்பாரிசன்னா, சரி முந்தின ஸ்லோகத்தை விட இந்த இந்த கம்பாரிசன் ரொம்ப ஒரு வசதியான ஒரு கம்பாரிசன். ஒரு வேதம் வந்து த்ரயின்னு எதுக்கு சொல்றோம்னா, சம்ஹிதா ஆரண்யகம் பிராமணம், வேதத்துல ஃபோர் பார்ட்ஸ் இருக்கு. முதல் மூணு பார்ட் வந்து உங்களுக்கு கர்மகாண்டம், கடைசி பார்ட் வந்து ஞானகாண்டம். அந்த முதல் மூணு பார்ட்டை வந்து த்ரயின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல த்ரயஹா வேதாகான்னு எடுத்துக்காதீங்கோ, த்ரயிங்கிறச்சு மூணு பார்ட்ஸோட இருக்கிறது, சம்ஹிதா ஆரண்யகம் பிராமணம் அப்படின்னு மூன்று பாகங்களுடன் கூடினதான வேதம் எப்படி இருக்குமோ அதை வச்சுட்டு என்ன பண்றோம் நம்ம அந்த கர்மகாண்டத்துல, ஸ்வர்க்ககாமோ யஜேத அப்படிங்கிறோம். அப்படின்னா ஸ்வர்க்கத்து மேல ஆசைப்பட்டேன்னா நீ வந்து யாகம் பண்ணு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லி தருதுனால இட் இஸ் அபவுட் மெட்டீரியல் ப்ராஸ்பெரிட்டி. அதனால தாரிணி பாக்குறதுக்கு அந்த மெட்டீரியல் ப்ராஸ்பெரிட்டியை நமக்கு சொல்லி கொடுக்குற அந்த வேதத்தினுடைய ஒரு உருவம் மாதிரி இருக்கா அவ பாக்கிறதுக்கு. மங்கள அலங்கிருதா, மங்களமான வஸ்துக்களை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு அப்படியே ஒரு ஆஸ்பிஷியஸ்னஸ் உருவெடுத்து வந்த மாதிரி இருக்காவ, வேதத்தினுடைய ஒரு விக்கிரகம் போல இருக்கா, வேதத்தை போல் இருக்கிறாள். இங்க சன்னியாசிங்கிறச்சு எல்லாத்தையும் துறந்து அத்தியாத்ம வித்தையில பர்சியூ பண்றவா தான் வந்து சன்னியாசம் ஆசிரமத்தை எடுத்துக்கிறவா. அத்தியாத்ம வித்யாங்கிறது இட் இஸ் எ ட்ரீட்டைஸ் தட் டீல்ஸ் வித் நேச்சர் ஆஃப் செல்ஃப். அதி ஆத்மன்னு அத்தியாத்மம்ங்கிறச்சே ஆத்மனி இது ஆத்ம விஷயே இது அத்தியாத்ம, அத்தியாத்ம வித்யாங்கிறச்சே ஆத்ம விஷயே யா வித்யா பிரசரதி. அப்போ எந்த ஒரு வித்தையானது ஆத்மஸ்வரூபத்தை பத்தி விசாரிச்சு நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் இதுல கொடுக்கறதோ, என்ன சொல்ற ஸ்பிரிச்சுவல் ஃபெலிசிட்டி அப்படின்னு பேர் ப்ரொஃபசர், மெட்டீரியல் ப்ராஸ்பெரிட்டி வெர்சஸ் ஸ்பிரிச்சுவல் ஃபெலிசிட்டியும் பேர் அழகா. அந்த அத்தியாத்ம வித்யா விக்கிரகவத்தியா அத்தியாத்ம வித்யா சமம் உபனிஷத்தினுடைய ஒரு அந்த ஃபோர்த் பார்ட்டு கடைசி வேதத்தினுடைய கடைசி போர்ஷனுங்கிறதுனால அதுக்கு வேதாந்தம் வேதசிய அந்தம்னு சொல்றோம். அதுதான் உபனிஷத். உபனிஷத்துனாலே உபநிஷீததி பக்கத்துல கொண்டு போய் உட்காத்தி வைக்கிறது. உபங்கிறச்சு பிரம்மனிடத்துல பக்கத்தில் சமீபே நீ நம்மளை வந்து உட்காத்தி வச்சு விடுறது. அதனால ஆத்ம வித்யாவுக்கு உபனிஷத்துன்னு பேரு. அதனால அத்தியாத்ம வித்யா விக்கிரகவத்யா உபனிஷத் வித்தையானது அப்படியே ஒரு உருவெடுத்து வந்து நிக்கற கூடியவ, அதனுடன் கூடின வேதத்தை போல் இருக்கிறவள் தாரிணி. ரைட்டா? இந்த இடத்துல த்ரயி இவங்கிறச்சே வேதத்தை போல் விளங்கினாள்ங்கிறது உபமாங்க. மங்களாலங்கிருதா பாதி கௌஷிக்யா யதிவேஷயா த்ரயி விக்கிரகவதி இவ சமம் சாரி அத்தியாத்ம வித்யா அத்தியாத்ம வித்யா சமம் அத்தியாத்ம வித்யா சக. சரியா? இதோட நிறுத்திப்போமா இன்னைக்கு.